பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோ வாணிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். ஒரு எழுத்தாளராக இவர் உருவான விதம், இவரோட முதல் படைப்பு என்ன, சங்க இலக்கியத்தை பற்றின இவங்களோட புரிதல், இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எப்படி இருக்காங்க, இப்படி பல விஷயங்களை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கல்லூரி பேராசிரியராக எழுத்தாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் மேடம். வணக்கம். ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தமிழ் இலக்கியத்தை பற்றின ஒரு முழுமையான புரிதல் இருக்குதுன்னு சொல்லலாம். இலக்கியங்கள் சார்ந்தும் அதை பற்றின ஒரு ஆராய்ச்சிகளும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களோட படைப்பிலையும் இலக்கியம் சார்ந்தும் மாணவர்களுக்கோட முன்னேற்றம் சார்ந்தும் பல விஷயங்களை உங்கள் படைப்பு மூலமும் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த எழுத்தாளராக இந்த பணி எப்படி எப்போ ஆரம்பமாச்சு, இன்றைக்கு வரைக்கும் அந்த பயணம் எப்படி தொடர்ந்துட்டுருக்கு, ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படின்னு வரும்போது இப்போ இருக்கிற மாணவர்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவங்களுக்கு இன்றைக்கி இந்த உலகத்தை பற்றின புரிதல் எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். ஒரு ஆசிரியர் பேராசிரியரும் போது ஒரு விரிவுரையாளராக வந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்றது தெரியுது. படைப்புலக பயணம் அப்படின்றதும் எந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பமானது, உங்களோட முதல் படைப்புனா என்னது? என்னுடைய முதல் படைப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இலக்கிய சாரல்ன்ற ஒரு அமைப்பில் இளையவன் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஊக்குவித்து எல்லா இளைஞர்களையும் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார். எங்களுடைய வீட்டில் பெற்றோர்களும் வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால் அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒன்று எழுதணும், படிக்கணும், பேசணும் அப்படின்னு நிறைய ஆர்வம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்போது எங்களுக்கு வடிகாலாக இருந்த ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிகள் தான். அப்போ போட்டிகளில் போயிட்டு மேலே வரும்பொழுது இதையெல்லாம் நம்ம எழுத்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வந்து ஏற்பட்டது. அப்போது ஒரு கவிதையை வந்து படித்தோம், எழுத்து விதைகள் இதயங்களில் தூவப்படும் பொழுது செழித்து வளர்வது ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. அதை படித்ததுலேருந்து அப்போ நம்மளும் ஏன் இதெல்லாம் ஆவணப்படுத்தக்கூடாது அப்படின்னு தோன்றுகின்ற பொழுது தான் இந்த படைப்பிலக்கியம் அப்படின்றத வந்து உருவெடுத்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கூட நம்ம எழுதுனதெல்லாம் வந்து அங்கீகரிப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இருந்துட்டு இருந்தது. அப்போது ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து கிடைச்சதுனால இப்போது நானும் ஒரு எழுத்தாளர் படைப்பாளின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நிலைமையில் வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது சமுதாயத்தை வழி நடத்துறதுனால ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப ஒரு பொறுப்புணர்வோடு அதை வந்து எழுதணும், எதை வேணாலும் எழுதலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து இருக்குது. இன்றைக்கி நிறைய சூழல் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் பொறுப்புணர்வோடு எதை சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு அதை பயன்படும் அப்படின்றத பார்த்து பார்த்து எழுதுறது வந்து அதைத்தான் நாங்கள் முக்கிய குறிக்கோளாக கொண்டு விளங்குகின்றோம். அதில் நிறைய கவிதைகள் அப்படின்னு படிக்கிறத உடையும் நாங்கள் எழுத்து மூலமாகவும் அதை வந்து பதிவு செய்கிறோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பற்றிய ஒரு கவிதை. அவன் ஒரு மந்திரக்காரன், விழித்திருந்த பொழுதுகளில் எனக்கே தெரியாமல் என்னுள் நுழைந்தவன். அசுர வேக வாகனங்கள் ஓடும் தார்ச்சாலைக்கு மத்தியில் நடைபாதைகளின் இடுக்குகளில் மனித மூளைக்கு அப்பாற்பட்டு தலை காட்டும் வெள்ளைப்பூவை போல என்னுள் தாய்மையை பூக்கச் செய்தவன். அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த கவிதை. அதை நான் எழுதி முடித்த உடனே எனக்குள்ளே இருந்த அந்த தாய்மை உணர்வு வந்து ரொம்ப வேகமாக வெளிப்பட்டது. நான் கூட சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு, ஒருவேளை தாயாக இல்லாமல் போயிருந்தோன்னே தீவிரவாதியாக மாறிட்டுருப்போமோ அப்படின்லாம் கூட நான் நினைத்தது உண்டு. அந்த அளவுக்கு தாய்மை என்பது வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே அப்படியே ஊறி போச்சு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலக்கியங்கள் தான். தமிழ் இலக்கியங்களில் சொல்லாத உணர்வுகளே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மேடம், இந்த தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இலக்கியத்தை பற்றின உங்களோட பார்வை, உங்களோட புரிதல் தெரியணும். ஏன்னா சங்க இலக்கியங்களை பற்றி நீங்கள் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ரொம்ப உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க. நம்ம இலக்கியத்தோட தொன்மை பற்றி சொல்லுங்கள். இலக்கியத்தினுடைய தொன்மை வந்து நமக்கு கிடைத்த நூல்களை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியே நிறைய இருந்திருக்கு. நமக்கு கிடைச்ச முதல் நூல், இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அதுக்கு முன்னாடியே நிறைய இருந்திருக்கு, அதை நம்ம சரியாக பாதுகாக்காமல் போயிட்டோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே இருக்கத்தான் செய்யுது. சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் சொல்லப்படாத செய்திகளே கிடையாது. தமிழன் தான் வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுத்த ஒரு மாமேதை, வாழ்க்கைக்கான இலக்கணம் வகுத்தவன் அப்படின்னு வந்து தமிழனை நம்ம ரொம்ப போற்றி கொண்டாடுறோம்.
அதில் நிலங்களை எல்லாம் கூட ரொம்ப அழகாக பாகுபடுத்தி சொல்லியிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. ஆனால் நம்ம இடத்துல பாருங்கள், பாலை அப்படின்ற ஒரு நிலமே கிடையாது. இந்த வறண்டு போன குறிஞ்சியும் முல்லையும் தான் பின்னாளில் வந்து பாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு பாடல் வரிகள் கூட உண்டு. அப்படி இந்த நிலங்களை பாகுபடுத்தும் பொழுது அதில் கூட ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவோம். அப்போ கல் தான் முதல்ல தோன்றியது அப்படின்றது நான் சொல்லலை, அறிவியல் ஒப்புக்கொண்ட உண்மை. அதில் பார்த்தீங்கன்னா கல் மேலே மழை அதெல்லாம் பட்டு அதுக்கப்புறமா தான் அது வந்து மண்ணாக விரிந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் முதல் பகுதியாக நம்ம குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம், மலையும் மலை சார்ந்த இடம். இன்றைக்கி கூட நம்ம மலையும் மலை சார்ந்த இடம் வந்து கல்யாணம் முடித்த உடனே ரொம்ப குழு குழுன்னு ஒரு தேன் நிலவுக்கு நம்ம போவோம். அதனால் அந்த பகுதியை பார்த்திங்கன்னா கூடலும் கூடல் நிமித்தமும் கூடலுக்கான காரணமும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து காடும் காடு சார்ந்த இடம், அதுதான் முல்லை. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாகரீகம் வாய்ந்த மக்கள், வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே குறிஞ்சியில் இருக்கிறவங்கள வந்து குறவன் குரத்தி இந்த மாதிரி சொல்லுவோம், மருதத்தில் இருப்பவங்களை வந்து வயல் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கிறாங்க பாருங்கள், முல்லை நிலத்தில் இருக்கிறவங்கள இடையர்கள்னு சொல்லுவோம். என்ன இடையர்கள்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்தது. அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, மலை நிலத்தில் வாழ்பவர்கள் வந்து நாகரிகத்தில் ரொம்ப குறைந்தவர்களாக இருந்தாங்க. மருத நிலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு எல்லாம் நல்லா கிடைக்குது, அப்போது நாகரிகத்தினுடைய உச்சத்தில் இருந்தாங்க. அப்போ நாகரிகம் அற்றவர்களுக்கும் நாகரிகத்தின் உச்சத்தில் இருப்பவர்களுக்கும் நடுவில் இவங்க இருந்ததுனால, இவங்களுக்கு ரெண்டு கலப்பும் ஏற்பட்டதுனால இவங்களை இடையர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து தான் நம்ம வரும்பொழுது நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த பகுதி. யாருமே கடலுக்கு போக வேணாம் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க, அப்படி ஒரு அழகான பகுதி. இப்போது நமக்கு முல்லைக்கும் நெய்தலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். என்னென்னா முல்லையிலையும் பார்த்திங்கன்னா தலைவனுக்காக காத்துட்ருப்பார், நெய்தல்லையும் பார்த்திங்கன்னா தலைவனுக்காக காத்துட்ருப்பார். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசப்படுத்துகிறாங்க அப்படின்னா, முல்லை நிலத்தில் தலைவி கண்ணில் இருந்து தண்ணீர் வந்துடக்கூடாது, நெய்தல் நிலத்தில் வேணால் தலைவி அழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் முல்லை பாட்டுன்னு ஒரு அழகான இலக்கியம் பாருங்கள். அதில் தலைவி காத்துட்ருப்பா, வருவானோ வரமாட்டானோ அப்படின்ற மாதிரியான மனக்குழப்பம். ஆனால் அப்படியெல்லாம் குழம்பக்கூடாது அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுகின்றன. அப்போது விருச்சின்னு ஒன்று கேட்குறாங்களாம். விருச்சின்னா இப்போ நம்ம நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அசரீரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யாராவது வெளியில் ஒரு நல்ல விஷயமா பேசுனாங்கன்னா அது நம்ம காதில் விழுந்தது அப்படின்னா நம்ம நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னு. அப்படியே அந்த தலைவி வந்து காத்துட்ருக்குறா. அப்போது ஒரு பெண் வந்து சொல்கிறா, கன்றுகளை பார்த்து கன்றுகளே வருத்தப்படாதீர்கள், உங்களுடைய பசு மேய்ச்சலுக்கு போய் திரும்பி வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாள். கேட்ட உடனே தலைவிக்கு மிக்க மகிழ்ச்சி, அப்பா நம்முடைய தலைவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு. அப்போது அவளுடைய கண்களில் அப்படியே ஓரமாக தண்ணி வந்து நிற்கும். தண்ணி வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் நெய்தலில் சேர்த்துருவாங்க. அதனால் தலைவி என்ன பண்ணுறா, தன்னுடைய விரல்களால் அந்த தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து விடுறா. இப்போ நமக்கு இருக்கிற ஒளிப்பட கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதை கிட்டேருந்து க்ளோஸ்அப் ஷாட்டில் எடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த வேலையை நம்முடைய கவிஞர் செஞ்சுருக்கார், புலவர் செஞ்சுருக்காருன்னு பார்க்குறோம். அப்போது அந்த முல்லை நிலத்தில் தலைவியினுடைய கண்கள்லேருந்து தண்ணீர் வந்துடக்கூடாது, அது ஒரு கட்டுப்பாடு. இங்கே நெய்தலில் பார்த்திங்கன்னா அவன் கடலில் போகிறான், போனவன் திரும்பி வரலாம் வராமலும் இருக்கலாம். அதனால தான் அந்த இடத்துல மட்டும் தலைவிக்கு அழலாம் அப்படின்ற ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது பாலை பார்த்திங்கன்னா அதில் பிரிதலும் பிரிதலுக்கான காரணம் நிமித்தமும்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம இடங்களில் தமிழ்நாடு ரொம்ப செழிப்பான ஒரு பகுதி, அதனால் இங்கே பாலை அப்படின்றது ஒன்றும் கிடையாது. எப்பயாவது மழை இல்லாமல் போகும் பொழுது, வறட்சி ஏற்படும் பொழுது இந்த வறண்ட குறிஞ்சியும் வறண்ட முல்லையும் பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மலை சார்ந்த குறிஞ்சியை வந்து வன் பாலை அப்படின்னும், இந்த காடு இருக்கின்ற முல்லையை வந்து மென்பாலை அப்படின்னும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருந்து எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம காதல் வாழ்க்கையை பார்த்த மாதிரியே காதல் அல்லாத போர் பற்றிய மற்ற விஷயங்களை, புறம் செய்திகளை வந்து
நம்முடைய இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் எப்படி வாழணும், எப்படியெல்லாம் இருக்கணும் ஒருத்தர் கேட்குறார், யாது உன் ஊர்? உடனே அவர் சொல்கிறார், யாதும் ஊரே, யாவரும் கேளிர், யாவரும் கேளிர். எது உன்னுடைய ஊர், யார் உன்னுடைய உறவினர்னு கேட்டதுக்கு அதுவே கேள்வியாகவும் அதுவே பதிலாகவும் அமைந்த ஒரு உயர்ந்த கருத்தை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் மற்ற உலக நாடுகள்லையும் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இந்த சங்க இலக்கியத்தை எடுத்திங்கன்னா அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு பெட்டகம், அது ஒரு பண்பாட்டு களஞ்சியம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்குமோ அதில் இன்னும் ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கே தவிர இன்னும் அதுக்கு முடியே ஏற்படலை அப்படின்னு பார்க்குறோம். மொத்தம் 473 புலவர்கள் பாடியிருக்காங்க. அதில் 25 பேர் மன்னர்கள், 30 பேர் பெண்பார் புலவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். சில பேருடைய புலவர் பேருடைய பெயர்களே நமக்கு தெரியலை. சில பேருக்கு நம்மளாம் அந்த பாட்டில் இருக்கிற வரிகளை வச்சு பேர் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு பாட்டு பாருங்கள், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப திரைப்பட பாடல்களில் கூட அந்த பாட்டினுடைய தாக்கம் இருக்கும். யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு ஒரு முடிவையும் கொடுத்துருப்பார் அந்த புலவர். அந்த புலவருடைய பெயரே நமக்கு தெரியல, அதுதான் ஒரு துரதிருஷ்டம். ஆனால் அவருக்கு என்ன பெயரை வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டால், செம்புல பெயல் நீர் போல அப்படின்ற ஒரு உயர்ந்த ஓமையை எடுத்து காட்டியிருக்கனால அவர் பேரே செம்புல பெயல் நீரார் அப்படின்னு வச்சிட்டோம். இதுலேயும் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. செம்புலம் அப்படின்னா செம்மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. செம்மண்ணில் மழை பட்ட உடனே அது எப்படி அந்த நீரினுடைய தன்மைக்கு நிறத்துக்கு ஏற்ப மாறிடுதோ அந்த மாதிரி தலைவனும் தலைவியினுடைய அன்பும் அப்படியே உன்னோட ஒன்று பிணைஞ்சு போச்சுன்னு உடனே அறிவியல் அறிஞர்கள் வந்தாங்க. எங்கப்பா காட்டுங்க, இந்த செம்மண்ணை வந்து தண்ணீரை வந்து கொதிக்க வச்சு பாருங்கள், அப்போ தனியாக பிரிஞ்சிடும் அப்படின்னாங்க. அப்போது உடனே சொன்னாங்க, செம்புல பெயல் நீர் அப்படின்றது எந்த மண்ணில் வந்து விழுகின்றதோ அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அந்த நீர் கலந்து விடுகின்றது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தலைவனுடைய அன்பும் தலைவியினுடைய அன்பும் ஒரு மழைத்துளி அந்த மண்ணில் பட்டு எப்படி ஒன்றாக கலந்து விடுகின்றதோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கைக்கு இலக்கணம் கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கை முறையில் வந்த நம்ம இடத்துல ஏன் வந்து சில கலாச்சார சீர்கேடு நடக்குது அப்படின்றது இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. நிச்சயமாக மேடம், ரொம்ப அழகான ஒரு விளக்கங்கள் கொடுத்தீங்க. நம்ம சங்க இலக்கியங்களில் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நாகரிகத்தோடையும் முழுமையான ஒரு புரிதலோடையும் மக்கள் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கன்னு. இப்போ நம்ம அந்த திசை மாறி பல மைல் தூரம் போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஆவணப்படுத்தாமல் போனது ஒரு பெரிய குறைபாடுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ ஒரு படைப்பாளராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஆமாம், தமிழன் மட்டும்தான் அந்த ஆவணப்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. பதிற்றுப்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா 10 சேர அரசர்களை பாடியிருக்காங்க. அதில் முதல்ல இருக்கிற சேர அரசரும் 10வதான சேர அரசரும் நமக்கு கிடைக்கவே இல்லை, அந்த பாட்டே கிடைக்கல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை பொறாமையின் காரணமாக அதை வந்து விட்டுட்டாங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சில பொருள்களை பழைய பொருள்களை போடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போது இந்த ஓலைச்சுவடிகளை வந்து எடுத்து வீசிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. இல்லை, படையெடுப்பின் காரணமாக அவனுடைய புகழை இவன் வந்து மறைக்கணும், இவனுடைய புகழை இன்னொருத்தன் மறைக்கணும் அப்படின்னு போனதுனால இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஆனால் இனிமேலாவது நாம் நம்முடைய அந்த பாரம்பரியத்தை மரபை வந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பல வேற்று மொழிகளினுடைய கட்டுரைகள் அதிகமாக இருக்கிற அளவுக்கு நம்ம தமிழர்களுடைய கட்டுரைகள் இல்லை. எல்லாரும் வந்து இலவசமாகவே நீங்கள் அதில் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதில் எப்படி போய் எழுதணும் அப்படின்ற அந்த புரிதல் இன்னும் நம்முடைய தமிழர்களுக்கு சரியாக முழுமையாக போய் சேரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்கின்றது. அதை நம்முடைய வருங்கால தலைமுறையினர் நிச்சயமாக நீக்குவார்கள். உங்களோட படைப்புகள் அப்படின்னு வரும்போது எப்படி மேடம், கவிதை கட்டுரைகள் எந்த போக்கில் எந்த களத்தில் உங்களோட பயணம் தொடர்ந்துட்டுருக்கு? என்னுடைய போக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இளைஞர்களை வந்து எப்படியாவது உள்ளுக்குள்ளே ஈர்க்கணும் அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஒரு உந்துதல் உண்டு. ஏன்னா சாதாரணமாக ஒரு நம்ம வகுப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு யாருக்காவது சின்ன தண்டனை
நீ இதை எடுத்துகிட்டு வரல, அதனால் கொஞ்சம் நேரம் வெளியே நில்லை, இல்லை கொஞ்சம் நேரம் வகுப்பில் நில்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா இரவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கனவு வந்துடும். அதில் என்னுடைய மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு விழற மாதிரியோ அல்லது அவனுக்கு வேற ஏதாவது நடக்கிற மாதிரியோ ஒரு அசம்பாவிதமாக ஒரு கனவு வந்துடும். உடனே ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு குற்றம் உணர்வான ஒரு உணர்வு ஏற்படும். அப்புறமா நம்ம இனிமேல் நல்ல வழியில் வந்து வழிகாட்டணும், மாணவர்களை இளைஞர்களை குறிப்பாக அவங்கள நல்ல வழியில் எடுத்துகிட்டு போனால் தான் நாடு வந்து செழிப்பாக வரும் அப்படின்றதுனால இளைஞர்களை நோக்கியதான அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான சொற்களை கொண்டு அந்த கட்டுரையாகட்டும் அல்லது அந்த கவிதையாகட்டும் இருக்கணும். அதனால் சில பேர் கூட சொல்லுவாங்க, என்ன நீங்கள் பீ கவர் அப்படின்னு சொல்லி ஆங்கில சொல்லையே பயன்படுத்தியிருக்கீங்களே, அதுக்கு பதிலாக ஒரு நெருக்கடியான நேரமோ வேறு ஏதாவது கூட உங்களுடைய கவிதையில் பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு கூட கேட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வேறு ஏதாவது ஒரு சொல் போட்டோம் அப்படின்னா அது இளைஞர்களுக்கு போய் சேருமா சேராதான்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்களே ஒரு தீர்வும் சொன்னாங்க, நீங்கள் அப்படி ஆங்கில சொல் தவிர்க்கணும்னு நினச்சி நீங்கள் தவிர்க்கின்ற பொழுது நீங்கள் தமிழ் சொல்லை எழுதிட்டு ஒரு அடைப்பு குறியில வித்தின் பிராக்கெட்டில் அதற்கான ஆங்கில சொல்லியும் போட்டுருங்களேன், தெரிஞ்சு போயிட போகுது, இனிமேல் வர்றவங்க அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இனிமேல் நான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயம், கலாச்சாரம் சார்ந்த விஷயம், அறிவுரை சொல்லாமல் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயங்களை முதல்ல அவங்கக்கிட்ட காட்டினாலே அதன் மூலமாக அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ அறிவுரை சொல்கிறது அப்படின்றத அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனால் இப்படி நடக்குதுப்பா, இது நடக்கிறனால இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குப்பா அப்படின்னு சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தோணுது. அப்படி தான் உங்களோட படைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கட்டுரைகள் அப்படின்னு வரும்போது உங்களுடைய கட்டுரைகள் எந்த விதத்தில் அமைஞ்சிருக்கு மேடம்? என்னுடைய கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ணியம் சார்ந்தோ அமையும். அதில் குறிப்பாக இந்த புலவர்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அவங்கெல்லாம் பரிசில் வேண்டி நின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பரிசு வாங்கினதுக்கப்புறமா அடுத்த வேலைக்கு கூட நீ எடுத்து வச்சுக்காத, எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு நல்லாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மன ஓட்டம் இருக்குமா அப்படின்னு ஒரு கவலை எனக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி புலவர்கள் சில இடங்களில் பார்த்திங்கன்னா காமம் வந்து கூடாது, பெண்ணோட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களால் மோட்சம் அடைய முடியாது, இது மாதிரியான சில கருத்துக்களை சொல்லும் பொழுது ஒருவேளை இதெல்லாம் ஆணாதிக்க சமுதாயத்திலேருந்து வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணத்தான் செய்யும். அதனால் இந்த இலக்கியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் வந்து கொஞ்சம் பெண்ணிய கருத்துக்களும் சேர்ந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே தான் இருக்குது. மற்ற விஷயங்களும் புதுமையான ஏதாவது விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், அதுவும் கூட சேர்த்து தான் எழுதிட்டுருக்கிறேன். இதுதான் என்னுடைய கட்டுரையின் நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க உங்களோட படைப்பில் இந்த கொஞ்சம் பெண்ணியம் சார்ந்தும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெண் படைப்பாளி, ஒரு பெண் ஆசிரியர், பேராசிரியர் அப்படின்ற முறையில் பெண்களுக்கான உரிமைகள் பொதுவாக இன்றைக்கி வந்து பெண்கான உரிமைகள் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை அதில் மீறல்கள் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு ஒரு சமூக பார்வையில் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஆண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு நம்மளே வந்து சொல்கிறதுக்கு வராங்க. ஆனால் சரியான புரிதல் வந்து இன்னும் ஏற்படலை. சில இடங்களில் பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான சம உரிமை அப்படின்றது செம்ம உரிமை அப்படின்ற அளவில் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இன்னும் வெளியில் வரவே இல்லை அப்படின்னு தான் வந்து நமக்கு தோன்றுகின்றது. எந்த இடங்களில் இந்த குறிப்பாக குடும்பங்களில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம வேலைக்கு வர இடங்களில் பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளர்கள்னு எடுத்திங்கன்னா ஆண்களுக்கு எப்படி இருக்குது, பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே போல் ஒரு பெரிய போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து குழந்தை பிறப்பு அல்லது கல்யாணம் அதுக்காக இவங்க வெளியில் போயிடுவாங்க அல்லது இந்த வேலையை விட்டே கூட போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பொறுப்பை வந்து கொடுக்க முடியாது. சில நேரங்களில் இரவு அதிகமான பொழுது வந்து அவங்களால வேலை பார்க்க முடியாது. அதனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய பொறுப்புகளை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சம்பள விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் தேவை இல்லையே. இப்போ ஒரு ஆண் அப்படின்னா அவன் தான் குடும்பத்தை வந்து பாதுகாக்க போகின்றான், அதனால் அவனுக்கு வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பெண்கள் வந்து தனித்து வாழ வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஆண்களை நம்ப முடியலை,
ஆண்கள் விட்டுட்டு போயிடுறாங்க, கைவிடப்பட்டவர்கள். அப்போது அந்த பெண் தானே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறா. அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து இந்த சமுதாயம் என்ன வழி சொல்லுது அப்படின்றது தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் கடந்து வராங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை பார்க்கின்ற பார்வை இன்னும் கூட சமுதாயத்தில் மாறவில்லை. இப்போது சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா பெற்றவங்கள்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்ருக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அந்த பேச்சு வந்து குறையலை. அதெல்லாம் குறையணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சி பார்க்குறோம். அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சீர்கேடு வந்து நடந்துருது. அப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்போவே சொன்னோம் இல்லையா, எச்சரிக்கை கொடுக்கும் பொழுதே நீங்கள் சரியாக இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொழில்நுட்பத்தை வந்து ஒரு உதாரணமாக காட்டுறாங்க. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க எவ்வளவு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நேரில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அவங்க அந்த கணிப்பொறி முன்னாடி உட்கார்ந்துட்டு அவங்க அந்த கண் பார்வை அந்த பிரச்சனை பார்க்குறோம். அதே போலவே இந்த முன்னாடி நிறைய விபத்துகள்லாம், கொலை நடந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஊடகங்களில். அப்போ அதெல்லாம் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான். என்னமோ அங்கே அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க, பெண்கள் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை தேவையில்லாமல் வரைமுறை இல்லாமல் எல்லை கடந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன்னா நம்முடைய சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஆண் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட சமுதாயத்தில் தான் இன்னும் இருக்கும். ஆனால் தமிழ் சமுதாயம் வந்து பெண் வழி சமுதாயம்தான். ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய பெயர்களை தான் தலைப்பெழுத்தாலாம் கூட வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஆண் வந்து சொல்கிறான், பெண்ணுக்கு வந்து பிரசவிச்சிருக்கா, அப்போ அவளுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துல வச்சுட்டு வரான். அப்போ வச்சுட்டு வரும்பொழுது அவளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக நெருப்பை வந்து அவளுடைய கைகளில் கொடுக்குறான். அப்போ விலங்குகளோடு நம்ம வாழ்ந்த காலம், நெருப்பை பார்த்தா விலங்குகள் பயப்படும். அந்த மாதிரி இவன் வெளியில் போயிட்டு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இவ வீட்டில் இருக்கிறதுனால இவளுக்கும் பொருளாதாரத்துக்கும் தொடர்பே இல்லை, அதனால் இவள் கொஞ்சம் கீழானவள், அவன்தான் மேலானவன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்து உருவாயிடுச்சு. அந்த நெருப்பை தான் இன்றைக்கி நம்ம சமையல் கட்டில் பயன்படுத்திகிட்ருக்குறோம், அப்போ கொடுத்த நெருப்பு அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிறந்த பெண் முதலில் தந்தைக்கு அடிமை, பின் கணவனுக்கு அடிமை, அதன் பின் மகனுக்கு அடிமை அப்படின்ற ஒரு காலகட்டத்தை எல்லாம் கடந்து நம்ம வந்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் முழுசாக கிடைச்சிதா அப்படின்னு கேட்டால் இன்னும் அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து வருகின்றது. இந்த எந்த வேலையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாரபட்சம் இருக்கத்தான் செய்கின்றது. இவங்களால் என்ன செஞ்சிட முடியும், இவங்களால் என்ன படைச்சிட முடியும் பெருசாக, இவங்களுக்கு என்ன வெளியில் அவுட்லெட் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய இந்த நாக்குகள் வந்து இன்னும் இந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன்னா இப்போ எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம், எனக்கு அடுத்த தலைமுறையில் நிச்சயமாக என்னுடைய மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த மாற்றம் வந்து ஏற்பட்டுடும். இன்னும் அவங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்னும் அதிவேகமாக அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் ஒரே சூழலில் வந்து ஏற்பட்டு விடாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த மாற்றம் இன்னும் கொஞ்ச நாளில் சீக்கிரமாக கூடிய விரைவில் ஒரு நல்ல மாற்றமாக ஏற்பட்டு விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. நிச்சயமாக மேடம், ஒரு கல்லூரி விரிவுரையாளர் பேராசிரியர் அப்படின்னும்போது நீங்கள் ஒரு மாணவராக உங்கள் கல்லூரியில் நீங்கள் படித்த அந்த பருவத்திற்கும் இன்றைக்கி ஒரு ஆசிரியராக விரிவுரையாளராக மாணவர்கள் முன்னாடி நிற்கும்போது, ஏன்னா கல்லூரி பருவம் அப்படின்னும்போது பள்ளியில் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இங்கே வரும்போது இங்கே தான் ஒரு முழுமை படித்து ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துல அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்குறாங்க, அங்கே ஒரு ஆசிரியரோட பொறுப்பு என்னவாக இருக்குது? இப்போ எல்லாருமே சொல்கிற அதே ஒரு விஷயத்தை தான் நானும் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர்கள் இருக்கிற ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிருந்தேன். அப்போது என்ன காரணமோ தெரியல, சாதாரணமாக எல்லா ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பேராசிரியர்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு தான் போவேன். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டேன். நுழைஞ்ச உடனே எங்களுடைய பேராசிரியர் ஒருத்தர் கூப்பிட்டு, அம்மா மஞ்சுளா அப்படின்னாங்க. உடனே திரும்பி பார்த்தேன், வணக்கம்மா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னாங்க, நீங்கள் சொல்லுவீங்க சொல்லலை இன்னைக்கு, அதனால் நானே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. அது வந்து எந்த
பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம எந்த தண்டனையும் கொடுக்காம ஆனால் எனக்குள்ளே சொல்லணும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து விதைத்த ஒரு விஷயம். அந்த அணுகுமுறையை இன்றைக்கி பின்பற்றணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னாலும் அதற்கான விஷயத்தை வந்து அது கொடுத்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாணவர் சமுதாயத்தில் வந்து நம்ம அன்னைக்கு எப்படி இருந்தோம் இல்லையா அப்படின்னு சொன்னாலே மேடம் போர் அடிக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கம்பராமாயணம் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த குகன் பேசக்கூடிய ஒரு இடம், பரதன் வந்து ஒரு பெரிய படையோடு வரான். குகன் நினச்சிக்கிறான் ராமனை அழிக்கிறதுக்கு தான் அந்த பரதன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய படையை வந்து தயார்படுத்துகிறான். நீங்கள்லாம் செம்மையாக போயிட்டு செய்யணும், அடிக்கணும், அவங்க உள்ளே வரவிடாமல் எல்லாத்தையும் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை வந்து ஒரு பாட்டில் சொல்லலை, வரிசையாக பல பாடல்களில் சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போது அந்த பாடலை படிக்கும் பொழுது சாதாரணமாக மாணவர்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டும், என்னடா ஒரு பாட்டில் சொல்லிட்டு போகக்கூடாதா இவ்வளவோ சொல்கிறாரே அப்படின்னு. இதையே வந்து நான் கேள்வியாக கேட்டேன் மாணவர்கள்கிட்ட, என்னப்பா இவர் என்ன இவ்வளோ சொல்கிறாரு, சொல்லி கொடுக்குற எனக்கே சலிப்பாக இருக்கேன், நீங்களாம் எப்படிப்பா கேட்குறீங்க அப்படின்னு. உடனே அதில் ஒரு மாணவர் எழுந்து சொன்னார், மேடம் இது வந்து விஷுவல் மீடியா கிடையாது, பார்க்குற ஊடகமாக இருந்ததுன்னா அவர் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரே காட்சியில் காட்டிடலாம், ஆனால் இது வந்து படிக்கக்கூடிய ஒரு செய்தி, இதில் உங்களுக்கு முழுமையான விவரம் அல்லது முழுமையான புரிதல் வேணும் அப்படின்னு சொன்னால் இத்தனை பாடல்கள் இருந்தால் தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா. எனக்கே அன்றைக்கி வந்து வகுப்பு கேட்ட ஒரு மனநிலை தோணியது என்பது தான் உண்மை. அந்த மாதிரி மாணவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் வந்து பழசில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க கேட்குறாங்க, இன்றைக்கி நடக்கிற விஷயத்தையெல்லாம் பேச மாட்டிங்களா, எங்களுடைய திறமையெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு நான் சொல்கிறது, எல்லாரையும் எழுத சொல்லும் பொழுது கண்டிப்பாக தேதியை போட்டு எழுதுங்க, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை வரலாறை நானே எழுதுகிற மாதிரி கூட இருக்கும், அப்போ இந்த தேதி போட்டு எழுதுனீங்கன்னா அது ரொம்ப வசதியாக இருக்கும், அதனால் தேதி போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து நம்ம இந்த மாதிரி ஊக்குவிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி கவிதைகளை கேட்கறது உண்டு, நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. நமக்கு இன்றைக்கி இருக்கிற பாடத்திட்டமும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குற மாதிரி தான் செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வகுப்பறைகள்லேயே ஒரு முன்னாடி வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு முன்னாடி தான் படித்த செய்தியை வந்து சொல்லிக்கணும், அப்போ தான் அவங்க வெளியில் வேலைக்கு போகும்பொழுது தான் அவங்களால தன்னை நிரூபிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடத்திட்டம் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் மாணவர்களை வந்து எல்லா நிலைகள்லையும் தயார்படுத்துகிறோம், அதே மாதிரி நாங்களும் அவங்ககிட்டேருந்து படிச்சுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப உண்மை. அவங்கக்கிட்ட நம்ம ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸை வந்து இன்றைக்கி வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்றத எடுத்த முதல் வகுப்புலேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கூட எடுக்கும்பொழுது அவங்களே கூட கேலியாக சொல்லுவாங்க, நீங்கள் முதல் நாள் வகுப்பு எடுக்கும்போது எத்தனை பேர் தூங்கினாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் எழுந்து திருவள்ளுவர் வந்து அஜித்தினுடைய ரசிகர் அப்படின்வார், என்ன நமக்கே ஒன்றுமே புரியாது எப்படி அப்படின்னு கேட்டால், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்ட்டாரு, தலைன்னு சொன்னனால அவர் அப்படி தான் அப்படின்னு. அந்த மாதிரி அவர்களுடைய ஆராய்ச்சி வந்து இருக்கத்தான் செய்யுது, அதை நல் வழியில் திருப்பி எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்ற பொறுப்போடு தான் செயல்பட்டுருக்குறோம். நிச்சயமாக மேடம், ஒரு படைப்பாளியாக, ஒரு கல்லூரி விரிவுரையாளராக, பேராசிரியராக உங்களோட அனுபவங்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களோட படைப்புலக பயணம் அப்படிங்கிறது எப்படி, எதில் ஆரம்பமானது, இலக்கியங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம சங்க இலக்கியங்களோட சிறப்புகள் என்ன, எவ்வளோ தொன்மையான ஒரு இலக்கியம், இன்றைக்கி அதோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, பல விஷயங்களை நம்ம தொலைச்சிருக்கோம், இருந்தாலும் இருக்க கிடைச்ச விஷயத்தையாவது இன்னும் நம்ம அதை ஆவணப்படுத்தணுன்ற கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ ஒரு நாகரிகத்தோடு அன்றைய தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவர்களோட வாழ்க்கை முறை, இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்தினரை நம்ம கையாளுற விதம், நீங்கள் அதை எப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நிறைய விஷயங்களை எங்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். வணக்கம்.